அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்க காயத்ரி. இன்றைய பதிவுல நம்முடைய ஜிகே என்டர்டைன்மெண்ட் சேனல்ல ஒரு அழகான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோங்க. அது அதாவது கவிதை. கவிதை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஆனா அதை எழுதுறவங்க கொஞ்சம் குறைவா தான் இருப்போம் இல்லைங்களா? எல்லாராலையுமே நம்ம கவிதை எழுதிட முடியாது. அப்படி அந்த கவிதை எழுதுறவங்களுடைய திறன் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அழகாக நேர்த்தியாக சிந்தித்து அழகாக வந்து வார்த்தைகளாய் கோர்த்து தருவாங்கங்க. அதுதாங்க கவிதைக்குரிய சிறப்பா இருக்கும். அதை நம்ம படிக்கும் பொழுது யாருமே அதை ரசிக்காம இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கவிதையை தான் நாம இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுவும் என்னுடைய சகோதரியும் சொல்லலாம், என்னுடைய தோழியும் சொல்லலாம். அவங்க மீனாட்சி சங்கர் அவங்க தான் எழுதியிருக்காங்க அந்த அழகான கவிதையை. இதோ உங்களுக்காக வாங்க பார்க்கலாம். புத்தகம். உன்னுள் ஒரு களஞ்சியம் உயர்ந்தேன் உன்னால் ஊர்ஜிதம். உணதருமை உணரவில்லை சிறு பிரயாயத்திலே. ஊக்கம் இழந்தேன் உன்னை பார்க்காமலே. தொழில்நுட்பம் எனும் அரக்கன் உன்னை விழுங்க நினைக்கிறான். எத்துணை யுகம் ஆயினும் அழியாது உன் அழகிய முகம். சிறு பிரார்களுக்கு உன்னை கண்டாலே வெறுப்பு. கைபேசி இருக்க காகிதம் எதற்கு என்றோ அறியவில்லையே இப்பிஞ்சு நெஞ்சங்கள். புத்தகத்தால் விளையாத கேடு விளையுமே கைபேசியால். அதிர்வலைகள் உனக்குள் இருந்ததில்லை. உன்னை கற்றறிந்தவர் உள்ளத்தில் அதிர்வலைகள். நாகரீகம் எனும் போர்வையில் நடமிடும் நச்சு பாம்புகளாய் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறதே. மக்கி போனாலும் உரமாய் நீ இருப்பாய். மக்கா குப்பையை வீத்திடுமே மூலையில். பல்லாயிரம் கொடுத்து பெற்றும் பலனில்லை. விளங்கிடுமோ இதன் விபரீதம் இவருக்கு? சே, எவ்வளவு அழகா இருக்கு இல்லீங்களா? அடுத்த கவிதை கைபேசியை பற்றி பார்க்கலாங்க. வாங்க. விரல் நுனியின் விவரங்கள் சிக்கிக்கொண்டோம் அதன் பிடியில். விலகிச் செல்ல முயன்றும் இயலவில்லை. இதன் வீரியம் அத்தகையது. மனதில் பதிந்த எண்கள் மறக்க செய்தாய். நினைத்த மாத்திரத்தில் இணைக்க செய்தாய். பல காலம் மறந்த பள்ளி நாட்கள் மலரச் செய்தாய். எல்லளவும் நினைக்கவில்லை இது சாத்தியம் என்று. எத்தனை தொலைவில் இருந்தால் என்ன, அத்தனை நாட்கள் பிரிந்தால் என்ன. உன்னால் இன்றும் தொடர்பில் உள்ளார் பரதேசத்தில் பணிபுரியும் மாந்தர் தாமே. மறக்க நினைத்தாலும் முடியவில்லை. விளக்க முனைந்தாலும் விளக்க முடியவில்லை. என்னோடு நீ இணைந்தாய் ஒரு உறுப்பாக. நீ இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் எண்ணி வியக்கின்றேன் நான். வா, எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க இல்லைங்களா இந்த சகோதரி மீனாட்சி சங்கர் என்பவர். நிஜமாவே சொல்றேங்க, இந்த கவிதை ரெண்டுமே நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதனால தான் நம்ம சேனல்ல இது போடணும்னு நினைச்சு நான் போட்டேன், பதிவிட்டேங்க. இந்த கவிதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம உங்களுடைய அன்பு சகோதரிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்முடைய ஜிகே என்டர்டைன்மெண்ட் சேனல்ல. நன்றி.